అశోక వృక్షం, మామిడి చెట్టు ఉంటాయండి. ఈ రెండింటిలో ఏది గొప్పది అంటే అశోక వృక్షం చాలా బాగా చాలా ఎత్తు కదుగుతుందండి. అది ఎవరికి పనికిరాదండి, చాలా ఎత్తు కదుగుతుంది అది, ఒక నీడ ఉండదు, ఏది పనికిరాదు. కానీ మామిడి చెట్టు ఎదిగిన కొద్దీ చాలా గుంబనంగా అందరికీ పనికొచ్చేలాగా నీడని ఇస్తుంది, కాయ ఆకు కాండం అన్నీ పనికొస్తాయి. ఆయన అలాంటి వారు. ఆ చెట్టు నీడలో శాత తీరడానికి కొంచెం టైం ఇచ్చిన మా అందరికీ ఆయనకి చేతులు దండం పెడుతున్నాను, చాలా థ్యాంక్స్ అండి. అండ్ ఇంకో విషయం ఏంటంటే, ఇంకొక ఇది చెప్పాలి నేను, అంటే రైటర్గా చెప్పట్లేదు, నిజంగా ఫీల్ అయ్యి చెప్తున్నా. ఆయన ఒక లైబ్రరీ అయితే లోపలికి వచ్చి, ఆ లైబ్రరీ లోపలికి వచ్చి ఒక చిన్న పుస్తకం చదవడం, ఒక చిన్న కథ కానీ కథానిక కానీ చదవడానికి ఇచ్చిన అవకాశం లాంటిది అనుకుంటున్నాను ఇది. ఆ అవకాశం ఇచ్చినందుకు ఆయనకి మరోసారి ధన్యవాదాలు తెలియజేసుకుంటున్నాను. అండ్ రాజేష్ని అంతకుముందు ఒకసారి కలిసాను, రామజోగి శాస్త్రి అంటే మేము ఇద్దరం బావబావ అనుకుంటాం. ఆయన తెలుగులో చాలా ఫేమస్ లిరిసిస్ట్ ఆయన. సో తనతో పాటు ఒకసారి రాజేష్ని కలవడానికి వెళ్ళాను. అప్పుడు ఊరికి నేను సరదాగా మాట్లాడడానికి వెళ్ళాము అంతే. దాని తర్వాత ఒకరోజు ఫోన్ చేసి, సార్ ఇలాగ ఒక సినిమా చేస్తున్నాం సార్, అది తెలుగులో మీరు రాయాలి, కమల్ సార్ ఒప్పుకుంటే అని చెప్పి అక్కడి నుంచి నాకు రాజేష్తో పరిచయం. సో రాజేష్ తర్వాత వచ్చి నాకు కథ చెప్పాడు, మేము ఇద్దరం కలిసాం మాట్లాడుకున్నాం. ఆ తర్వాత నాకు సుగా సార్ పరిచయం. సుగా సార్ వచ్చి ఆయన ఏమనుకొని ఎలా రాశారు అంటే తమిళ. ఎల్లరికీ వణకం, అందరికీ నమస్కారం. రొంప పెరుమయా இருக்கு இன்னொரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷனில் காஸ்ட்யூம் டிசைனரை ஒர்க் பண்ண முடிஞ்சதுங்கிறதுக்கு. இந்த படம் தனிப்பட்ட முறையில், என்னுடைய டிபார்ட்மெண்ட் காஸ்ட்யூம் டிபார்ட்மெண்ட் தனிப்பட்ட முறையில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில். அதாவது நிறைய பேர் ஆர்டிஸ்டுடைய, நிறைய பேர் சில பேர் ஆர்டிஸ்டுடைய லுக்கை மாற்ற ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப சொல்லி பாராட்ட வேண்டிய விஷயம், ஆக்சுவலி இந்த படத்தில் த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஹேர் ஸ்டைல், மேக்கப் ஸ்டைல் எல்லாமே ஆக்சுவலி தலைகீழாக்கி வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க அவ்வளோ ஓப்பன் மைண்டடாக, அவ்வளோ அட்வென்ச்சரஸாக ஒத்துக்கிட்டாங்க எல்லாமே. ஒரு விஷயத்துக்கும் வேண்டாம்னு சொல்லலை. அதாவது ஒரு சின்ன மேக்கப் டீட்டெயில் முத கொண்டு எல்லாமே நாங்கள் மாற்றி கொஞ்சம் உல்டா புல்டா பண்ண பார்த்துருக்கோம். அண்ட் நாங்கள் எல்லாம் பார்த்த வரைக்கும், அண்ட் ஐ திங்க் ட்ரெய்லரில் வந்ததா இந்த காட்சி, அவங்க உங்கள் ஃபேஸ் வந்துச்சுல. ஸோ போக போக படத்துடைய இன்னும் காட்சிகள்லாம் வரும்போது எல்லாருக்கும் புரியும், ஷீஸ் லுக்கிங் ஸ்டன்னிங். அண்ட் லைக் தேட் எவ்ரிபடி எல்ஸ், பிரகாஷ் ராஜ் அவர்கள், அண்ட் ஐ திங்க் ஜஸ்ட் எவ்ரி உமா, எவ்ரிபடி, மது, யோகி சேது சார், அவர் வந்து கொஞ்சம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டேன், பட் ஹீ வாஸ் வெரி ஸ்போர்ட்டிங். ஸோ ஐ திங்க் இவருடைய எல்லா, வெல் மோஸ்ட்லி மோஸ்ட் பிக்சர்ஸ் ரீசன்ட்லி நானே பண்ணிகிட்ருக்கிறதுனால ஒவ்வொரு படத்துலேயும் சாருடைய கேரக்டர் தகுந்த மாதிரி காஸ்டியூம் பண்ணுறதுங்கிறது ஒரு தேவையான விஷயம். ஆனால் அதுவும் மீறி அந்த கேரக்டருக்கு ஏற்றபடி பண்ணுறதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணுங்கிற ஒரு பர்சனல் சேலஞ்ச் எனக்கு இருந்துகிட்ருக்கோம். ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு படத்தில் லுக் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரு ஸ்டைல் ரிப்பீட் ஆகக்கூடாது. எனக்கு என்ன அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம், எனக்கு எப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஈஸியாக போய்டும்னா, அவருடைய ஃபேஷியல் லுக், ஹேர் ஸ்டைல், மேனரிசம்ஸ் அதெல்லாம் அவர் அப்படி பண்ணிடுவார் அவர். ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த ஜாப், ஜஸ்ட் த ட்ரெஸ் இன் இட் செல்ஃப், த காஸ்ட்யூம் இன் இட் செல்ஃப் பிகம் வெரி ஈஸி ஃபார் மீ. அண்ட் இந்த படம் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்திருக்கு, பட் அதே அளவுக்கு திருப்தியாகவும் இருக்குது. அண்ட் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீங் ஸோ கோஆப்ரேட்டிவ் அண்ட் வண்டர்ஃபுல் டீம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் ராஜ்கமல் குடும்பத்தில் 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சா, 7 இயர்ஸ், 7 அண்ட் ஹாஃப் இயர்ஸாக
எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து இன்னைக்கு உலகத்துக்கு ஒரு எல்லாருக்கும் வணக்கம். பிரிண்ட் டிஜிட்டல் அண்ட் மீடியாவிலேருந்து வந்திருக்க எல்லாருக்கும் வெல்கம் எவ்ரிபடி. நான் இந்த உத்தமவேலனில் ஒரு டயலாக் கொண்டு வரும், நான் பேர் நடிச்சிருப்பேன் அதில், மன்னர் முன் அவ்வளோதான் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மேம் கிட்டே கேட்டேன் இந்த ஃபங்க்ஷன் வரும்போது, மேம் நான் பேசணுமா அப்படின்னு, நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல எனக்கு. எல்லோரும் மாதிரி தான் எனக்கு இந்த பத்திரிகைகள்லாம் கேட்டுட்டு நான் கேள்வி, எப்படி சார் டைரக்ட் பண்ணுறது. வழக்கமாக இந்த லாஸ்ட் 2-3 மாதமாக ஒரு தொடர்ந்து ஒரு 2 கேள்வி என்னை சுற்றி வந்துட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் ஆல்வர்பட் சிக்னல் தாண்டும் போது ஸ்கூலில் படிக்கும்போது சாரோட ஃபேன் ஆப்வியஸாக, ஸோ பெரிய ஃபேனு. கூட படிக்கிறவங்களாம் வேறு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக அந்த சிக்னல் க்ராஸ் பண்ணும்போது காமிப்பேன், அதுவார் ஏய் கோயில் தாண்டுறோம் புத்தி போட்டுக்கோ அப்படின்வேன். ஸோ அப்படி தான் நான் சாரை தெரியும் எனக்கு. அப்புறம் அந்த பெரிய கேட்டுக்குள்ளே போயிட முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், அப்புறம் உள்ளே போய் ஒரு ஃபோட்டோ கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அம்பேத்கர் படம் ரொம்ப ஈஸியாக எடுத்துருவேன் சார், ஆக்சுவலாக இது வெரி ஈஸி மேக்கிங் திஸ் ஃபிலிம், இது கஷ்டமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ எல்லாருமே கேட்குறாங்க கமல் சார் மாதிரி ஒரு கிரேட் ஆக்டர் வச்சு முதல் படம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க எப்படி? இதுதான் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது 3 மாதமாக. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருந்த விஷயம் என்னென்னா, சாரை வந்து 7-8 வருஷமாக நான் பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், அவரோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எல்லாமே படிக்கிறதுக்கு பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எழுதி கொடுக்குறது நான் தான் டைப் பண்ணுவேன், அதுதான் முதல் வேலை எனக்கு ராஜ்குமாரில். ஸோ தட் வாஸ் அமேசிங். ஸோ அப்படி பார்த்து வந்தவன் எனக்கு 7-8 ஸ்கிரிப்ட் இன்னும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குது அவர்கிட்ட ரெடியாக, நாளைக்கு ஷூட் போயிடலாம் அப்படி ரெடியாக வச்சுருக்காரு. விஸ்வரூபம் மாதிரி ஒரு விருமாண்டி மாதிரி ஹேராம் மாதிரி ஒரு படத்தை இயக்குனவர், தேவர் மகன் மாதிரி மகாநதி குணா மைக்கேல் மான் காமராஜ் மாதிரி கிளாசிக்ஸ் எழுதினவர், அவரை டைரக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். அது வந்து எனக்கு அதுதான் ரொம்ப பதட்டமாக இருந்தது. அண்ட் அப்படிப்பட்டவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த பதவியை கொடுக்குறாருன்னும் போது தட்ஸ் அனதர் பிக் இது. ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல எனக்கு வந்து பயம்லாம் போயிடுச்சு. ஸோ கொடுத்துட்டாரு, இதை ஒழுங்காக பண்ணணும், இது ஒரு வரம் மாதிரி எனக்கு. ஸோ வரம் கிடச்சிருச்சு, அந்த வரத்தை ஒழுங்காக பயன்படுத்தணும். ஸோ அந்த ஒரு இதாக இருந்தது எனக்கு. ரெண்டாவது வழக்கமான கேள்வி என்ன கேட்குறது வந்து, உங்களுக்கு கமல் சார் டைரக்ட் பண்ணும்போது தூங்காவனத்தில் உங்களோட கிரேட் மூமெண்ட் என்ன, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுவும் 3 மாதமாக சுற்றிட்டே வர கேள்வி, எந்த மூமெண்ட் சூப்பர், ரொம்ப எக்ஸைட்டான மூமெண்ட் எதுன்னு. என்னோடய எக்ஸைட்டான மூமெண்ட் முடிஞ்சு போச்சு, அது இனிமேல் வாழ்க்கையில் வருமானு தெரியாது எனக்கு. தட் இஸ் த டே வென் கமல் சார் சார் தட் யூ கோயிங் டு டைரக்ட் த மூவி, தட் ஹேப்பன்ட் ஆன் April 17th. ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் டே. ஸோ அதுதான் என்னோடய எக்ஸைட்மெண்ட் மூமெண்ட். இனிமேல் என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் அதோட எக்ஸைட்மெண்ட் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே இட்ஸ் கூல். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு நல்லா தெரியும். இது கமல் சார் கிட்ட ஒன்று சொன்னதில்லை, எவ்வளோ அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். சாரி, அண்ட் அனதர் திங், என்னோடய ப்ரொடியூசர் சந்திரா ஹசன் சார் அண்ட் அவர் மேடையில் வரமாட்டார் கூப்பிட்டேன். நான் வந்து இது வரைக்கும் 3 வாட்டி தான் செட்டுக்கு வந்திருக்காரு. ஒரு முதல் நாள் நான் ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டு சார் நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி ஃபோட்டோஷூட்டுக்கு வந்தார். ரெண்டாவது வந்து அவர் எங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு, என்கிட்டயும் சார்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு ஒரு செட்டு பார்க்கணுன்னு வந்தார். அது ஒரு முக்கியமான செட்டு போட்டிருந்தோம் EVP-ல, அது பார்க்கறதுக்காக வந்தார். 3வது நாள் ஹீ ஹேட் சம் ஒர்க் வித் கமல் சார் விச் ஐ டென்ட் அலோவ் கமல் சார் டு கோ டு ஆஃபீஸ். ஸோ அதனால் வந்தார். ஸோ இதுதான் 3 வாட்டி செட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ என்ன ப்ரெஷர் நடந்தாலும் சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேர் பேசுவோம், எதுவாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட போயிடலாம் ஃபஸ்ட்டு எனக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம் சார், என்ன பண்ணுறது தெரியல. இப்போ யூ சார் சொன்ன மாதிரி ஒரு சீன் எடுத்து முடிச்சிட்டோம், வி ஷார்ட் டில் 2 o'clock, திருப்தியாக அமையல, என்ன பண்ணுறது தெரியல. சார் கிட்டே சொன்னேன் உங்களுக்கு வேணா திருப்பி எடுங்க அப்படின்ட்டாரு. பட் எனக்கு ப்ரொடியூசர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கணும். போய் சொன்ன உடனே ஹீ சைட் கோ ஹெட், நோ ப்ராப்ளம், பண்ணுங்க, உங்களுக்கு திருப்தியெல்லாம் பண்ணுங்கண்ணா. ஸோ இட்ஸ் அன் ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் அ நியூ டேரக்டர். அது வந்து கனவாக இருக்கும் இந்த டேரக்டர்ஸுக்கு, இப்படி ஒரு ப்ரொடியூசரும் இப்படி ஒரு ஆக்டரும் கிடைக்கிறதுக்கு வந்து அது கனவு தான். அது எனக்கு அது கனவாக தான் அமைஞ்சிருக்குன்னு நான் சொல்லணும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் மை காஸ்ட். முக்காவாசி காஸ்டன் குரூ வந்து நான் எல்லாருக்குமே அசன் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். டேரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒர்க் வித் த்ரிஷாவோட அசன் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாரோட சானுவோட அசன் டேரக்டர் ஒர்க் பண்ணி, ஷான் முகமதோட அசன் டேரக்டர், ஷோபி மாஸ்டரோட அசன் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான், எவ்ரிபடி எல்லாருக்கும் அசன் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் நோபடி ட்ரீட்டட் மீ லைக் அ ஜூனியர், எவ்ரிபடி டுக் மீ சீரியஸ். நான் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அது அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் பற்றி சொல்லணும், வெரி
கோஆப்ரேட்டிவ். அதாவது நான் ஃபஸ்ட்டு காசு பண்ணும்போது எனக்கு என்னென்னவோ கேள்விப்பட்டேன், நான் பயந்துகிட்டே இருந்தேன் நான் ஐயோயோ அப்படின்னு. பட் ஐல் டெல் யூ, அவர் வந்து செட்டில் அப் அண்ட் தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் இட். ஸோ ராஜ்கமல் ஆல்வேஸ் இஸ் லைக் அ ஃபிலிம் ஃபேக்ட்ரி. ஏன்னா இப்போ ஒரு பத்திரிகையில் கேட்டாங்க சார் நீங்கள் அடுத்த படம் கமல் சார் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதான் ஒரு ஒரு உறுதி சொல்லிட்டேன் நான், நான் ராஜ்கமல் படம் பண்ணோம், கமல் சார் படம் பண்ணுவார், நானும் அங்கே இருப்பேன். பட் அது அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கணும், டேரக்டராக இருக்கணும், லைன் ப்ரொடியூசராக எனக்கு அதை கவலையே கிடையாது. ஏன்னா வென் ஐ கோ அவுட் ஃப்ரம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சாயந்தரம் போகும்போது ஐல் பி வெரி ஹாப்பி. ஏன்னா நாலு படம் வேலை முடிச்சிருப்போம், ஒன்று ப்ரீ ப்ரொடக்ஷன் போவோம், ஒன்று ப்ரொடக்ஷன் போவோம், ஒன்று இந்த மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் லெவலில் இருக்கும், இப்போவும் இன்னொரு படம் வேலை போயிட்டுருக்கு. ஸோ ஐல் பி தேர். ஸோ நம்ம ரெஸ்ட் சார் சொல்லுவார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் சார், தேங்க்யூ, தேங்க்யூ. దాదాపు 14 crores ఆడియన్స్కి ఈ రెండు చిత్రాలు అందుతుంది. నియర్లీ బిట్వీన్ బోత్ ది స్టేట్స్ అంతమంది జనం ఉంటారనుకుంటారు కదండి. సో వీ హ్యావ్ అ గ్రేట్ రెస్పాన్సిబిలిటీ. ద 14 crores ఇస్ అ వెరీ బిగ్ నంబర్ అండ్ అందులో వీ హ్యావ్ డన్ బిఫోర్ రాజ్ కమల్లో రెండు లాంగ్వేజ్లో చేయటం అనేది కొత్తది కాదు మాకు. ఇన్ మై ఎక్స్పీరియన్స్ విచ్ ఇస్ ఐ థింక్ విల్ బీ ద బిగ్గెస్ట్ ఇన్ ఇండియా యాజ్ అ ప్రొడ్యూసర్ అండ్ యాక్టర్, ఐ హవ్ డన్ అబౌట్ 24 డబుల్ వర్షన్ ఫిల్మ్స్. ఇట్స్ ఎ డాంటింగ్ టాస్క్ వెన్ ఈవెన్ వెన్ యూ టాక్ అబౌట్ ఇట్ టు అదర్స్. But two Raj Kamal films, it doesn't come easily, but it's now we understand the methodology better. Last but not the least, I want to bring on stage, everybody thinks of ideas, including the audience can tell you how you could have made the film better, paying only 70-80 rupees, while the film would have cost 70-80 crores. Where things go wrong is in execution. And execution doesn't mean Sanuvarghese shot, Kamal Haasan's performance, Jibran's music, his direction. All these smaller details will go get awash with chaos if the management is not proper. Even Rajesh has been trained that way. The accent is on preparation. That helps even Sanu, he will understand. We are able to proudly stand here, not in confusion, but with confidence, only because we prep a lot. And it's not that we have done enough. We still have to go a long way. In future films, we'd like to prep even more, harder. And that preparation is not only supervised, understood, and later on followed up by the production company. Producing a film is not just done by these people alone. Now I'd like to introduce the team. Like Mr. Rajesh said, one visits the set rarely. One is in the set, but you can't see him.